ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் பட்டாணி வச்சு ஒரு அருமையான கிரேவி, இது வந்து சப்பாத்தி, தோசை, அதுக்கப்புறமா சாதத்து கூட லெமன் ரைஸ் கூடலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கக்கூடிய ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயை சூடுபடுத்திட்டு 2 ஸ்பூன் வந்து கடுகு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம காலிஃப்ளவர் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுட்டு அதை போட்டு வதக்க போகிறோம். நான் வந்து ஏற்கனவே சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அந்த சுடு தண்ணியில் ஒரு 3 நிமிஷம் அந்த காலிஃப்ளவரை போட்டு வச்சுருந்தேன், அதனால தான் இந்த கலரில் இருக்குது. இப்போ இதை நம்ம இதில் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கிறலாம். அதாவது இந்த தண்ணியெல்லாம் இருத்து வெளியில் வரதுக்காக தான் இந்த ஸ்டெப் வந்து நம்ம பண்ணுறோம். ஏன்னா இதை சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்ல, அதனால் இப்போ இதை நல்லா வதக்கிட்டு வெளியில் எடுத்து வச்சிடலாம். ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்கப்புறமா அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவு கடுகு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் அது கூட 1 வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சியும் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இது கூட 2 தக்காளியை நைஸாக அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நான் வந்து 2 தக்காளி பெரிய சைஸ் தக்காளி வந்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். இதோடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அந்த மிக்சி ஜாரை கழுவி அதையும் சேர்த்துடலாம். மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சம் போல் தக்காளி ஒட்டிகிட்ருக்கோம், அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துடலாம். இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் போல் கரம் மசாலா, தேவையான உப்பு, கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்துடலாம். நீங்கள் எந்த மிளகாத்தூள் எந்த கறி மசாலா தூள் கூட சேர்த்துக்கிறலாம். பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவு பச்சை பட்டாணி நான் வந்து கழுவி வச்சுருக்கேன். இது வந்து வேக வைக்காத பச்சை பட்டாணி, இதை நம்ம சேர்த்துடலாம். ஏற்கனவே காலிஃப்ளவர் வந்து வெந்துருச்சுன்றதுனால ஃபஸ்ட் நம்ம இது கூட சேர்த்து பட்டாணியை வேக வச்சுட்டு கடைசியாக நம்ம காலிஃப்ளவர் சேர்க்கலாம். இப்போ கலந்துட்டு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் அது நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்மளுடைய பட்டாணியும் சூப்பராக வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா காலிஃப்ளவர், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு, கடைசியாக நம்ம வந்து கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, பாருங்கள் சூப்பராக இருக்குது, கிரேவி தயாராகிடுச்சு. இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, அதுக்கப்புறமா தயிர் சாதம், லெமன் சாதத்து கூட எல்லாம் அருமையான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.